கீழிருந்து மேல் நோக்கி உயர்த்தும். நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கும் பாபா காரணம் பாபா. நான் எனக்கு வந்து இந்த விழா வந்து ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து நான் இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக வசந்தபாலன் பேசி கேட்குறேன். நான் ரெண்டு முறை அவரை பார்த்துக்கிறேன். ரெண்டு வார்த்தை அதிகபட்சமாக பேசியிருப்போம், அவ்வளோதான். ஒரு பயங்கர பொய்டிக்காகவும் அந்த தன்மையோடு பேசினா அந்த தொடர்ச்சி வந்து கடைசியாக அழகிய பெரியவன் வரையில் இருந்துச்சு. அவங்க கவிதாவெல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அவ்வளோ பிரமாதமாக பேசினாங்க. ஆனால் என்னென்னா, ஒரு எழுத்தாளனை ஒரு படைப்பாளியை உட்கார வச்சுன்னு அவனுடைய நுட்பங்களை பற்றி அவன் எதிரிலேயே பேசுறதுக்கு இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட அவனை பயங்கர ஒரு புழு மாதிரி நெளிய வச்சிடும். ஒரு அரசியல்வாதிக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை தரும். இதெல்லாம் கொஞ்சம் ஓட்டாக கூட மாறும் பின்னாடி அப்படின்னு. ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கு வந்து நம்மளை காலி பண்ணுறாங்களோ, இனிமேல் நம்மளால் எழுத முடியாதோ அப்படின்னு தான் தோணும். நான் கிட்டத்தட்ட மண்டிட்டு மன்றாடி பார்த்தேன் டாக்டர் பாஸ்கர்ட்டை. நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ யோகியம் பேசுகிற அப்புறம் மூணாவது தடவை நாலாவது தடவை அந்த புஸ்தகத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுதிட்டு நாலு தடவை ஏன்டா வெளியிட்டு விட வைக்கிறேன்னு கேட்கலாம். நான் அவர்கிட்ட கெஞ்சி பண்ணுறேங்க, சார் ஒரு புஸ்தகம் எழுதி அதுக்கு ஒரு வெளியிட்டு விழா நடத்த முடியாதவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதுக்கு நாலாவது முறையாக ஒரு விழாலாம் வேணாம் சார்னு. ஆனால் சில அன்பின் வன்முறையாளர்களை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் ஒருத்தராக தான் நான் அவரை பார்க்குறேன். அவர் என்னுடைய நண்பர், என்னுடைய க்ளோஸ் வட்டத்தில் அப்படிலாம் இல்லை. ரெண்டு மூணு தடவை தான் பார்த்துருப்பேன். அவர் கிட்டத்தட்ட விட்டுருந்தால் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணியிருப்பார் போல. நான் கேட்டேன், சார் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கையில் காசாக கொடுத்துருங்க சார் அப்படின்னு. விழாலாம் வேணாம் அப்படின்னு. அது என்னென்னா, ஒவ்வொரு தொன்று தொட்டு தமிழ் இலக்கிய சங்க இலக்கிய காலத்திலேருந்து இன்றைக்கு வரையிலும் யாரோ சிலர் தான் இலக்கியத்தை வந்து மேலே எடுத்துன்னு போகிறாங்க. பெரிய செல்வந்தர்கள், மன்னர்கள், அப்புறம் குற்ற உணர்ச்சிக்கு ஆளான பணக்காரர்கள் அப்படிலாம் போயிருக்காங்க. இப்போ அது ரொம்ப மாறி இருக்கு. மாறி தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. எல்லா நண்பர்களையும் ஒரே ஒரு ஃபோன் காலில் நான் வசனபாலெல்லாம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அவர் வந்து காஷ்மீருக்கு ஷூட்டிங் போக வேண்டியது. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவர் வரவே மாட்டார் தான் நினச்சி நேற்று சாயங்காலம் வந்து நான் ஃபோன் நம்பர் கூட கொடுக்கல டாக்டர்கிட்ட. அவர் கேட்டார், சார் நான் வரேன் சார், என்னை யாருமே கூப்பிடலையே சார்னார். சாயங்காலம் 8 மணிக்கு தான் அவருக்கு ஃபோன் நம்பரே கொடுத்தேன். இது எல்லாமே என் பேரில் உள்ள பிரியம் அப்படின்னு நான் எடுத்துக்கல. தமிழ் இலக்கியத்தில், தமிழ் லிட்ரேச்சர் மேலே உள்ள மிகப்பெரிய பிரியம் தான். இப்போ இந்த கூட்டத்தில் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அட்ரஸ் பண்ணாங்க. எனக்கு அப்படி தோணலை. ஏராளமான ராணிப்பேட்டை, வேலூர், அங்கேருந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்கேன். இப்போ இங்கே வந்து எதிரில் கவிப்பித்தன், நீதிமணி, அழகிய பெரியவன், இவங்க எல்லாம் தான் இன்றைக்கி வந்து வேலூரை பற்றி எழுதினுங்கிறாங்க. ஒரு காலத்தில் லிட்ரேச்சருடைய ஒரு மேப் போட்டால் திருநெல்வேலி அப்படியே அங்கேருந்து மதுரை, அங்கேருந்து தஞ்சாவூர் போய் மற்ற இடங்கள்லாம் மலைப்பிரதேசமாக மாறிடும். எங்கேயுமே மற்ற லிட்ரேச்சர் ஆட்களே இருக்க மாட்டாங்க. குறிப்பாக வடஆர்காடு மாவட்டத்துக்கெல்லாம் எங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு முகமே கிடையாது. நான் பார்த்து வியந்த முதல் ஆளுமை ஏபி சந்தானராஜ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஓவியர் மட்டும்தான். எங்கக்கிட்ட பெரிய மாஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஜானகிராமனோ, புதுமைப்பித்தனோ, மகாகவி பாரதியோ அப்படி ஒருத்தர் கூட இல்லை. அழகிய பெரியவன்லாம் சூரிய குலத்தை பற்றி எழுதினப்ப தான் வேலூர்னா என்ன, நம்மளுக்கு எப்பயுமே எல்லாரும் காண்பிக்கிற ஒரு பிக்சர் வந்து தப்பான பிக்சர். திருவண்ணாமலைக்கு ஜெயகாந்தன் வந்தப்போ சொன்னார், நான் திருவண்ணாமலைக்கு போக விரும்பாத 5 இடங்கள் அப்படின்னு ஒரு பேச்சு ஆரம்பித்தார். முதல் இடம் அண்ணாமலையார் கோவில், 2வது இடம் கிரிவலம், 3வது இடம் ரமணாசரமம், 4வது இடம் யோகிராம் சுரத்னாசன், 5 இடம் சொல்கிறார். இந்த 5 இல்லைன்னா என்னடா திருவண்ணாமலையில் இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. சார் இதுக்கு அப்புறம் தான்டா திருவண்ணாமலை இருக்குதுன்னு சொல்கிறார். இங்கே வந்து ஐயம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பெரிய சேரின்னு ஒரு சேரி இருக்குது, இங்கே தான்டா மனுஷங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் தான் நீங்கள் டெய்லி வெளிச்சம் போட்டு காமிச்சிங்களே இருக்கீங்களாங்க. அப்போ ஒரு இலக்கியவாதிக்கு சோக்கால்டாக நம்ம கட்டமைக்கிற பிம்பங்கள்லேருந்து விலகி நின்று வேறு சில இடங்களை போய் பார்க்க தோணும். இப்போ எல்லாரும் இந்த கட்டுரைகளில் உள்ள அவமானம்னு ஒரு கட்டுரையை ஏன் கோட் பண்ணாங்கன்னா, இந்த உலகத்தில் அவமானப்படாத ஒரு மனுஷன் கூட இல்லை. ஒரு பொண்ணு பிரமாதமாக உங்ககிட்ட பேசுதுன்னு வச்சுங்களேன், ஒரு 10 பேர் இருக்கிறீங்க, பயங்கர இன்டெலிஜென்ட்டாக பேசுது,
திடீர்னு அந்த பொண்ணை, அந்த பத்து பேரில் ஒருத்தர், நீ என்ன ஜாதிமா அப்படின்னு கேட்டுட்டோம், செத்துடும் நீங்கள் நைட்டு. அதை விட உலகத்தில் வேறு அவமானமே கிடையாது. இன்குலாப் வந்து ஒரு தடவை எழுதியிருந்தார், அவர் பேசிக்கலாக முஸ்லீம், சாயங்காலம் மசூதி முடிஞ்ச உடனே எல்லோரும் இருங்க ஒரு சின்ன வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் உட்காடுறாங்க. இவருக்கு ஆத்மார்த்தமான ஒரு நண்பன் இருக்கான், அவன் அப்போ தான் ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆன ஒரு ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் கை எப்பயுமே கோர்த்து நேர்ப்பாங்க, பிரியவே மாட்டாங்க. ரெண்டு நண்பர்களும் உட்காடுறாங்க. மசூதியில் ஒரு சின்ன வழக்கு நடக்குது, என்னென்னா கூலி தொழிலாளிகள்லாம் சேர்ந்து 2 ரூபா கூலியை உயர்த்துறாங்க மேஸ்திரி வேலை சித்தாள் வேலைக்கு. அதை வந்து மசூதி ஒத்துக்க மாட்டேங்குது, நீங்கள் அநியாயமாக கூலி உயர்வு கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கையை பிணைச்சுங்கிறவருடைய அப்பா எழுந்துச்சு சொல்கிறார், அவர் மேஸ்திரி, மேஸ்திரி கூட இல்லை ஆனால் அவர் எழுந்துச்சு சொல்கிறாரு, இல்லையா ஜீனி விலை ஏறிச்சு, அரிசி விலை ஏறிச்சு, எல்லா விலையும் ஏறிச்சுங்க, 2 ரூபா தானங்க அதிகமாக கேட்குறோம், இதை நீங்கள் பெரிய மனசு பண்ணி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீ அப்படிலாம் கொடுக்க முடியாது, நினச்ச நேரத்துலலாம் ஏற்ற முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா நாங்கள் என்னங்க பண்ண முடியும், கொளுரியும் மம்தியும் கீழே வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ வேலை செய்ய முடியாது அப்படின்றத ரொம்ப நாகரிகமாக அவர் சொல்கிறார். நீங்கள் கூலியை உயர்த்துறது தானங்க முறை அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இன்குலாப் எழுதுறாரு, முறையை பற்றி பறைய என்னடா பேசுறது அப்படின்னு அந்த முஸ்லீம் சொல்கிறாரு. உடனே நான் கவனித்தேன், என் கையை பிணைத்திருந்த என்னுடைய நண்பனின் கையை அவன் விடுவிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்றார். இந்த நான் சாகிற வரையிலும் என் நண்பனுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை நான் சுமந்து கொண்டிருந்தேன் என்று இன்குலாப் அந்த கட்டுரையில் எழுதியிருந்ததை நான் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். அப்போ இது வந்து ஒரு தழும்பு மாதிரி மனிதனுடைய மனதில் தங்கியிருக்கிறது. ஒரு வகையில் என்னுடைய இந்த 25 கட்டுரைகளை வெவ்வேறு மனநிலைகளில் நான் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருந்தேன். அது ரொம்ப சில நேரங்களில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏன்னா நம்ம என்ன மாதிரியான மூடில் இருந்தாலுமே விகடன் மாதிரியான ஒரு பெரிய பத்திரிகைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குற போது அவங்க வந்து உங்களை விடவே மாட்டாங்க. இல்லை சார், நான் நீங்கள் சாயங்காலம் 7 மணிக்கு தற்கொலை பண்ணிக்கிறேன், தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா 6:30 கொஞ்சம் மேட்ரு அனுப்பிச்சிடுங்க சார் சொல்லுவாங்க. அந்த 7 தானே, 6:30 கொஞ்சம் மேட்ரு அனுப்பிச்சிட்டு அப்புறமா நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கங்க. அது அப்படி இருக்கிறதுனால தான் ஒரு நிறுவனம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பத்திரிகையை நடத்த முடியுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, நாம தானே இந்த கட்டுரைகள்லாம் எழுதணும் அப்படின்னு. அப்படி நான் நேற்று என்னை பார்க்குறதுக்கு தொலை சந்திரம் வந்தார், ஒரு பயங்கரமான படைப்பின் உச்ச மூடில் இருந்தேன். அவர் ஏதோ போகணுன்னா சொல்கிறார், சும்மா உட்காருங்கன்னு ரூம்லாம் பூட்டிட்டு, நான் ஒரு 10 வருஷமாக சினிமாவில் நடிக்கிறேன், சினிமாவை பற்றி நான் ஒரு 10 சிறுகதை எழுத போகிறேன்னு சொன்னேன். அவர் சிரித்தார், சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னா நீ சொல்லுவான் எழுத மாட்டான்னு அர்த்தம். ஆனால் நான் வந்து ஒரு 3 சிறுகதைகளை அவர்கிட்ட சொன்னேன், 3 சிறுகதைகளை சொன்னேன். அவர் உண்மையிலே பயங்கரமாக ஆடிட்டார், பிரமாதம் பாவா நான் நீங்கள் எப்போ எழுதுவீங்கன்னு கேட்டார். அந்த எப்போ எழுதுவோம் அப்படின்றது படைப்பாளிக்கு தெரியாத இடத்துல தான் படைப்பாளி இருக்கான், அதை தான் கருணா சொன்னார். அந்த மூடே போயிடுச்சு நம்மக்கிட்ட இருந்து, நீங்கள் சொல்வழி பயணத்தை வாங்கி போவீங்கன்னு நான் நம்பலை, ஆனால் கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு எழுத்தாளனும் அப்படி போய் கேட்குற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். அவன் எழுதணும், இந்த அன்பிலிருந்து இந்த பிரியத்திலிருந்து ஒரு எழுத்தாளனை விடுவிச்சு நீங்கள் விட்டீங்கன்னா அவன் இன்னும் சில பக்கங்கள் எழுதக்கூடும். ஒரு வகையில் இந்த சமகாலத்தில் எழுதி கொண்டிருப்பவர்களில் ரொம்ப முக்கியமான இந்த லேண்ட்ஸ்கேப்பை மாற்றக்கூடிய பல எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இந்த நிலப்பரப்பிலிருந்து வந்திருக்கிறார். ரொம்ப முக்கியம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே திருவள்ளுவர் பல்கலைக்கழகங்களுக்கு என்கிட்ட கேட்டு தான் 10 எழுத்தாளர்களை நாங்கள் கௌரவிக்க போகிறோம், நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டார். அழகிய பெரியவன், சுகீர்தராணி எல்லார் பேரும் கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ பிரின்ஸ்பல் மேடம் இருக்காங்கன்னா பிரின்ஸ்பால் மேடத்துக்கு பக்கத்தில் அழகிய பெரியவனை உட்கார வைக்க மாட்டாங்க, பின்னாடி உட்கார வைப்பாங்க. அது மாதிரி எல்லோரும் எங்கெல்லாம் பின்னாடி உட்கார வச்சாங்க. துணைவேந்தர், பதிவாளர், ரிஜிஸ்ட்ரார் இவங்களாம் பயங்கர கோட் ஷூட்லாம் போட்டு முன்னாடி வரிசையில் அவங்க இருந்தாங்க. திடீர்னு எங்கள் கூட வந்த இமயம் வந்து பயங்கர உணர்ச்சி வசப்பட்டார், அவர் தெரியாமல் ஃபஸ்ட்டு பேசட்டோம். அவர் வந்து மேடையில் நின்று, நீங்களாம் எழுந்துச்சு கொஞ்சம் பின்னாடி வாங்கன்ட்டார். ஆமாம், யூனிவர்சிட்டியே அதிர்ந்துச்சு,
எனக்குலாம் ஒன்றும் போல நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி வேறு கூட்டின்னு வந்தேன். நீங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னு கோட்டுலாம் போட்டு முன்னாடி உக்காந்துக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், நாங்களாம் எழுதுந்ததான் நீங்களாம் சொல்லி கொடுக்குறீங்கன்ட்டாரு. அந்த வைஸ் சான்சலரு என்னையும் பார்க்குறாரு, இமயத்தையும் பார்க்குறாரு. அதுக்கு என்னென்னா, நீங்கள் எழுதுனதெல்லாம் நாங்கள் எங்கள் சார் சொல்லி கொடுத்தோம் அப்படின்ற அர்த்தம். உன்னை இமயத்துக்கு அது புரிஞ்சிச்சு. அவர் சொல்கிறார், சார் நான் எழுதலை, திருவள்ளுவன் பாரதி பாரதிதாஸ்லாம் யார், அவனாம் எங்கள் பெரியப்பன் எங்கள் சித்தப்பன், அவன் அவனை படித்து தானே நீ வைஸ் சான்சலராக வந்துக்கிற, நீ இன்னமும் முன்னாடி உட்காந்துருக்குற, எங்கெல்லாம் பின்னாடி உட்காருக்குற. இல்லை இல்லை, பின்னாடி போன்ட்டார். அப்புறம் இந்த அவார்டு வந்து சாயங்காலம், இப்போ நீங்கள் அவார்டு கொடுக்குறதா எங்கெல்லாம் கூப்பிட்டீங்க, ஷீல்டும் ஒரு சால்வையும் போட்டிங்கன்னா சத்தியமாக நான் இங்கேயே வச்சுட்டு போயிடுவேன்ட்டார். அவருக்கு என்ன ஓ கலவரம் பண்ணுறது தான் இவங்க வந்துட்டாருங்கன்னு தோணிச்சு. அவர் மறுபடியும் பார்க்குற சொல்கிறாரு, குறைஞ்சபட்சம் எங்கள் 10 பேருக்கு ஆளுக்கு 100,000 கொடுன்றார். அவர் உண்மையிலேயே நம்ம இப்படி போய் மாட்டிக்கிறமாடான்ற மாதிரி பார்த்தார். ஆளுக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு 100,000 கொடுக்குறது ஒன்றும் பெருசதுங்க, எங்கள் எல்லோரும் இனிமேல் 100,000 கொடுங்கன்னார். அப்புறம் மீட்டிங்கே ஒரு கர்ண கடூரமாக முடிஞ்சு. ஆனால் பாருங்கள், ஒரு எழுத்தாளன் குரலுக்கு சொல்லுக்கு அரங்கேப்பிரியம் சொன்னார்ல எவ்வளோ வலு இருக்குதுன்னு. அந்த யூனிவர்சிட்டி சான்சலருடைய வைஸ் சான்சலருடைய ரூமில் எங்கள் 10 பேரையும் உட்கார வச்சு கதவை மூடிட்டு ப்ரெஸ்லாம் வெளியே போங்க அப்படின்னு நினச்சிட்டு, யார் யாரெல்லாம் கோட் போட்டுருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் ஷூ போட்டுருந்தாங்களோ அவங்களாம் எங்களுக்கு இலை போட்டு பிரியாணி பரிமாறினாங்க. எனக்கு அதுவே பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. போட்டுட்டு அந்த வைஸ் சான்சலர் என்னை கூப்பிட்டு சொன்னார், சார் 100,000 கொடுக்குறது ஒன்றும் பெருசு இல்லை சார். அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு யார் இதை சொல்ல, மேடையில் சொல்லியிருக்க வேணாம், தனியாக சொல்லி தான் நான் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனால் உங்களுக்கு சும்மா அனுப்ப மாட்டேன், ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க இன்றைக்கி. இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு எழுத்தாளன் ஒரு கலைஞனுடைய இடம் வந்து ரொம்ப பெரிய இடம். நான் சொன்னார்ல அழகிய பெரியவன் சொன்னார்ல, நான் இங்கே தான் படித்தேன். ஆனால் இந்த காலேஜில் இருக்கிற இப்போ படிக்கிற யாருக்கும் அரவிந்தன் வந்து ஊரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியாது. அவ்வளோ கேப் இருக்குது. எதுக்கு, கல்வி புலத்துக்கும் அந்த நிலப்பரப்பினுடைய எழுத்தாளனுக்கும் அவ்வளோ கேப். நான்லாம் சொன்னேன், யூனிவர்சிட்டியினுடைய கெஸ்ட் ரூம் கெஸ்ட் ஹவுஸ் சாவிக்குதுல்ல, அதெல்லாம் எழுத்தாளர்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. என் கையில் கொடு ஒரு சாவியை, நாங்கள் போய் உட்காந்து கெஸ்ட் ஹவுஸை திறந்து நாங்கள் எப்போ பார்த்தாலும் அதில் கவர்னர் வராரு, மந்திரிங்க வராங்க, அவங்களுக்காடா கெஸ்ட் ஹவுஸு. அங்கே இருக்கிற ரைட்டர்ஸ்க்கும் அதை பயன்படுத்தும்னு சொன்னேன். ஏன்னா அவன் மட்டும்தான் இந்த உலகத்தின் உங்கள் ஆத்மாவை தொடக்கூடிய எழுத்துக்களை எழுதிவிட்டு நீங்கள் அப்படியே போயிடுங்க, அவன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொடுத்துட்டு போகிறான். உங்கள் மகனுக்கும் உங்கள் பேர குழந்தைகளுக்கும் படிப்பதற்கான புத்தகங்களை அவன் கடத்துகிறான். அதற்கான ஒரு சின்ன கௌரவம் இந்த மீட்டிங் மூலமாக எங்கள் நிலப்பரப்பின் எழுத்தாளர்களுக்கு கிடைக்கும் என்றால் அது எனக்கு கிடைத்த கௌரவமாக கருதுகிறேன். நன்றி. செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கும் ஈயப்படும்னு திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் நம்ம செவிகளுக்கு விருந்து கிடச்சிது அப்படின்றதுனால நீங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இங்கே நம்ம எல்லாரும் கூடியிருக்க காரணமாக இருந்த பவா சிறுதுரை சாருக்கும் நன்றி. அண்ட் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த டாக்டர் பாஸ்கரன் சாருக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி.